ஹலோ நண்பா நண்பர்ஸ், வெல்கம் டு பச்சி சென்டிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் ஆதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து புகழ்பெற்ற ஒரு மியூசிஷியனோ இல்லை வந்து சிங்கரோ ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சிங்கராகவோ இல்லை வந்து மியூசிக் டைரக்டராகவோ ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி வந்து ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம் தான் வந்து அவர் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு பேண்ட் நடத்திட்டு இருந்தார் தன்னோட நண்பர் ஆர்ஜிவா அப்படின்ற ஒருத்தர் கூட. அந்த பேண்டோட நேம் தான் வந்து ஹிப்ஹாப் தமிழா. ஸோ இவர் வந்து மியூசிக், அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பூந்து பாப்புலர் ஆகி ராப் சாங்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி யூத் அமங்களை வந்து ரொம்ப பாப்புலர் ஆன பின்ன கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற அந்த அந்த பேண்டுக்குன்னே தனியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி அதில் வந்து அவரோட படத்தோட பாட்டையும் வந்து வெளியிடுவார், அப்புறம் அவரோட ப்ரைவேட் ஆல்பம்ஸையும் வந்து வெளியிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த யூடியூப் சேனலில் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் ஆக்சுவலி இப்போ வந்து 2.09 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய அந்த யூடியூப் சேனலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. அல்கோரண்ட் சோஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேனல் நேமை மாற்றி அவர் போட்டிருந்த எல்லா வீடியோஸும் வந்து டெலிட்டோ இல்லை வந்து ப்ரைவேட்டோ மாற்றிட்டாங்க. பிளேலிஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது, பட் மற்ற எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவகுமாரின் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் வந்துட்டு சிவகுமாரின் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணி அது அவரோட சேனல்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவையும் வந்து டிலீட் பண்ணிட்டான் யாரோ ஒரு ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹிப்ஹாப் ஆதியோ இல்லை அவர் நண்பர் ஜீவாவோ வந்து யூடியூப் டீமுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டு அவங்க வந்து தே வில் ஹாவ் டு கிவ் தர் ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது வந்து இந்த சேனலுக்கு வந்து இவங்க தான் ஓனர்ன்றதை வந்து ப்ரூஃபை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கே வந்து 2-3 நாள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் ரிகவர் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து யூடியூப் டீம் தான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இந்த யூடியூப் சேனலை வந்து ஹேக் செய்யப்பட்டது அப்படின்றது தான் வந்து ஹாட் நியூஸ். இது எல்லாரும், அதாவது இது வந்து எல்லா ஹிப்ஹாப் ஆதியோட ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸாக தான் வந்திருக்கு. ஏன்னா அவரோட மியூசிக் வந்து எனர்ஜி கொடுக்குற ஒரு மியூசிக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்துட்டு சோகமாக இருக்கும்போது இல்லை டல்லாக இருக்கும்போது வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம அந்த மீசே முறுக்குன்ற ஒரு சாங்கில் கூட வந்து நம்ம விவேக் அவர்கள், ரீசெண்டாக இறந்து போன விவேக் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசே முறுக்கு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் வச்சு அதுவும் வந்து யங்ஸ்டர்ஸ் சமங்களை வந்து பயங்கரமாக புகழ் பெற்றது. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கஷ்டமான காலத்தையும் வந்து நம்ம ஹிப்ஹாப் ஆதியும் அவரோட நண்பர் ஆர்ஜிபாவும் வந்து கடந்து வருவாங்க, திருப்பி அந்த சேனல் வந்து வின் பேக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அதே பழைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க.